தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய தமிழ் பாய்ஸ் டெக் சேனல். நானும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம். பழைய சேனல் வந்து என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆயிடுச்சு. தமிழ் பாய்ஸ் டெக்ன்றது அந்த சேனலுக்கு பதில் தான் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரீஓபன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தமிழ் பாய்ஸ். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் இப்போது என்னால் வீடியோ போட முடியல. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணுறது எவ்வளோ நாளாக வந்தது. அதனால் இந்த சேனலில் நம்ம வந்து இப்போது இதுக்கு மேலே வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறோம். அதனால் தமிழ் பாய்ஸ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த நண்பர்கள் கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கிறது. சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம விஷயத்துக்காக போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீட்டு கார்டு, அதாவது வந்து சிஎம் ஹெல்த் கார்டு. அதாவது வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத் தலைவருக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஹெல்த் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு கார்டு, அந்த கார்டை வந்து நம்ம வந்து எப்படி வாங்கிறது, ஆல்ரெடி வந்துட்டுருக்கோம், அந்த கார்டை வந்து எப்படி வாங்குறதுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ப்ளஸ் கார்டு வச்சுட்ருப்பீங்க, அதாவது வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய ரேஷன் கார்டு இருக்கும், புது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அந்த கார்டை வச்சு புதுசாக வந்து அந்த நம்மளுடைய சிஎம் ஹெல்த் கார்டை வந்து நம்ம எப்படி வாங்கிறது, அதில் வந்து இப்போதைக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து, அதாவது வந்து அந்த சிஎம் ஹெல்த் கார்டில் வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அதில் வந்து நம்ம இது இதுக்கு முன்னாடி வந்து எதனால் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்குமா, இதுக்கு முன்னாடி யாருனா ட்ரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ கார்டு, அதாவது வந்து உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த உதவி தேவைப்படும். நிறைய பேர் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு கார்டு எடுக்காமல் இருப்பீங்க. அந்த கார்டு எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு தெரிஞ்சிக்கிறதுக்கான இந்த வீடியோ கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி கார்டு எடுத்துருப்பாங்க, அந்த கார்டு வந்து எங்கே போய் எடுக்கிறது எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கும் இது பயன்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோ கூட போவோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு கார்டை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, அதில் எடுத்த கார்டை வந்து ஆல்ரெடி எப்படி வந்து நம்ம சிஸ்டம் மூலிமா ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்குறது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடுதல் பெல் நோட்டிஃபிகேஷனும் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் போட வீடியோக்கள் உடனே பண்ண நோட்டிஃபிகேஷனில் அலர்ட் ஆகும். வாங்க இன்றைக்கி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படின்னா இந்த கூகுளில் போட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய வெப்சைட் தான் வெப்சைட். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து நம்பர் சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்பர் சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பனாகும். ஆப்ஷன் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கிறனால அப்படி ஃபஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரேஷன் கார்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த நம்பரை டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ்ஸு உங்களுடைய ஜென்ரல், உங்களுடைய மொபைல் நம்பர் தேவையில்லை, தாலுக் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரண்ட்டில் ஆன்லைனில் ஏற்றிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு செக் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு தாலுக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வார்டு, இப்போ நகராட்சியாக இருந்தீங்கன்னா நகராட்சியில் எத்தினாவது வார்டு அப்படின்றத நீங்கள் குறிப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தாலுக் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய வில்லேஜ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சின்ற இடத்துல நகராட்சி பதில் வாணியம்பாடி வட்டம்ன்ற இடத்துக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த ஊருன்றதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வில்லேஜில் எவ்வளோ கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றது மொத்த டீட்டெயிலுமே வந்துடும். நீங்கள் அந்த கார்டு உரிமையாளராக இருந்திருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நகராட்சியில் செக் பண்ணுறேன். வாணியம்பாடி நகராட்சியில் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்து ஒரு 9வது வார்டுன்னு வச்சுக்கலாம். அந்த 9வது வார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்த அப்படின்னா இப்போது இதில் வந்து 4 பேர் வந்து ஷோ ஆகுது. இப்போது இவருடைய டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த பாலிசி நம்பரை கிளிக் பண்ணி அந்த தேவையான ஆளுங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது இந்த கார்டு வந்து ஆன்லைனில் செக் பண்ணோம் பட்டு வார்டு முறையில் செக் பண்ணோம் வரல, கார்டு அதாவது வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்க செக் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள்
செக் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரேஷன் கார்டு நம்பரை வந்து நான் சொன்ன மாதிரி மேலே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷன் கார்டு நம்பருன்ற ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது வந்து பழைய ரேஷன் கார்டு வச்சுட்ருப்பீங்க, அந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இது புதுசாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா புது கார்டு இது தொலைஞ்சு போச்சுன்னா புது ஸ்மார்ட் கார்டு நம்பர் போடுங்க. பழைய ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்து வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் வரும், அந்த 05G அந்த மாதிரி சம்திங் ஏதோ நம்பர் வரும், அந்த மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் பண்ணது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிளைம் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் COVID-19 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, மேலே கொடுத்துருக்கூடிய ஜென்ரேட் கார்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டு வந்து தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும்னு இருக்கீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்தது. ப்ளஸ் ரேஷன் கார்டு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான், அதே போர்ட்டலில் போய்ட்டு மேலே அந்த ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கு, அதில் வந்து ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இப்போ ஒரு நம்பர் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், நம்பரை சர்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷன் கார்டுக்கான அமௌண்ட்டு அதாவது அந்த ரேஷன் கார்டுக்கான கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த பாலிசி நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் இந்த கார்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போது நீங்கள் அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி வேறு எதுக்குன்னா அதே ஹாஸ்பிட்டலில் வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ எவ்வளோ க்ளைம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிச்சுனாலும் இந்த போர்ட்டல்லே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மூணு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும், காமிக்கிறோம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 500,000 ரூபா இருக்குது. இப்போது கீழே மூணு ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளைம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கின்றது காமிக்கிறது. இப்போ இதில் வந்து மேலே எதுவுமே காமி இப்போது இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கார்டிலேருந்து 79,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து சென்னை ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய எவ்வளோ வந்து எடுத்துருக்கா அப்படின்றத ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் மூலிமா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் தம்பி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள் அதாவது விஏஓ ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் வாங்கி உங்களுடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கொடுத்து அதுக்கான அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அடையாள அட்டையை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த அட்டையை வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும். இந்த ஃபார்மு இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் விஏஓகிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான கார்டு அப்படி அடையாளத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பயனதாக நினைக்கிறேன், இந்த தகவல் பயனதாக இருக்கும்போது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த யூடியூப் தமிழ் பாஷ்